ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பப்ஜியில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளை கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் ஐலாண்டில் இறக்கி விடுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கொகைக்குள்ளே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாம்பிஸை அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஜாம்பிஸ் எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும். புதுசாக வரப்போகிற ஜாம்பிஸ் மோடுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போய் என்னென்ன ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. பப்ஜியில் வரக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உடனடி அப்டேட்டாக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா, லூட்டுன்னு இருக்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று போகும். அந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வெப்பன்ஸாக இருக்கட்டும், மெடிக்கிட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நிறைய பேர் இறங்குவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு லூட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நான் சொல்லக்கூடிய இந்த மரத்து பக்கத்தில் போயிடுங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கும், டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த காஞ்சி போன மரத்து மேலே நம்மளால் ஏற முடியும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு நேராக நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு அப் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அந்த மரத்து மேலே ஏறிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன வீடு எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலுமே நமக்கு தெரியவே தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு பார்க்கும்போது டோட்டலாக இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுறதுனால ஈஸியாக நீங்கள் ஸ்கோப் வச்சுருந்தீங்க அப்படின்னா சுடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் 4 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு டீம்மேட் மட்டும் இது மேலே ஏறி நின்று நீங்கள் வந்துட்டு பாதுகாக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை. ஸோ எப்படி இருந்தது இந்த ட்ரிக், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஷெல்டர் பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே வீடு நிறையா இருக்கும், அங்கே டவர் எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் இந்த ட்ரிக் வந்து டவர் மேலே ஏறலாம், அந்த டவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷெட்டு மேலேயே நம்ம ஏற முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன ட்ரிக் நான் பண்ணும்போதே நீங்கள் பாருங்கள், அந்த இதை நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்றத ஃபைனலாக சொல்லுங்கள், நோட் பண்ணீங்களா இல்லையான்னு. ஸோ இப்போ எனிமி வந்தால் அப்படி இந்த இடத்துலேருந்தே நம்ம ஷூட் பண்ண முடியும். பட் எனிமி நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எத்தனை பேர் நான் இப்போ சொல்லும் போது நோட் பண்ணிங்க அப்படின்னு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் என்னோட டீம்மேட் நின்றுட்டு இருந்ததை நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏறி நிற்க முடியும். டவர் மேலே நின்னீங்க அப்படின்னா ஈஸியாக தெரியும். பட் இந்த இடத்துல நின்றீங்க அப்படின்னா தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் குதிக்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவருக்கு மேலே இருக்க ரூஃபில் நின்றுட்டு அங்கேருந்து லாங் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். பட் இந்த இடத்துல ரிஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இதுக்கு நேராக ஜம்ப் பண்ணல அப்படின்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வேணாம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அடுத்த ட்ரிக்கு போகலாம். இந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இதே இடத்துலையே தான் நம்ம பண்ண போகிறோம். சின்ன சின்ன டவர்ஸ் எல்லாமே வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க சின்ன ஷெட்டுக்கு பக்கத்தில். இந்த டவர் மேலே ஏறிட்டு அது மேலே இருக்க ரூஃபில் இருந்து நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூஃப் மேலே நீங்கள் ஏற முடியும். ஸோ இந்த ரூஃபில் இருந்து நீங்கள் படுத்துட்டு ஈஸியாக வந்து எனிமி அட்டாக் பண்ணலாம். அதே போல இந்த ரூஃபில் இருந்து பக்கத்து ரூஃபுக்குமே நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரே இடத்துல ரெண்டு ட்ரிக் இருக்கனால தான் உடனே இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போலயே இன்னும் நிறையா பப்ஜி ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க.